ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷ் உதயிடம் கேட்கலாம். தினேஷ் உதய், கடந்த மார்ச் மாதம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் இன்று தன்னுடைய மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் நடிகர் ரஜினிகாந்த் காணொலி காட்சி மூலமாக பேச உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் நடிகர் ரஜினிகாந்த் ஆலோசனை மேற்கொண்டார். அரசியல் கட்சி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அதில் விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து மார்ச் 12ஆம் தேதி மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் கட்சி பொறுப்பிற்கு தான் தலைமை ஏற்பதாகவும் ஆட்சிக்கு நல்லவர் ஒருவரை நியமிப்பதாகவும் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதனை வந்து மக்கள் மன்ற நிர்வாகிகளிடம் அவர் தெரிவித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த மக்கள் மன்ற நிர்வாகிகள் ரஜினிகாந்த் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் இதை நடிகர் ரஜினிகாந்த் நிராகரித்து தான் கட்சிக்கு மட்டுமே பொறுப்பேற்பதாக வந்து தெரிவித்திருந்தார். அதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை வந்து மேற்கொண்டார். அதன் பிறகு லீலா பேலஸில் ஒரு செய்தியாளர்களையும் சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மக்களிடம் ஆட்சி மாற்றத்திற்கான எழுச்சி உண்டாகியிருப்பதாகவும் அந்த எழுச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் தான் நிச்சயம் அரசியலுக்கு வருவேன் என்று ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தலைவரின் சொல்லை கேட்பவன் தான் சிறந்த தொண்டன், வருங்கால முதல்வராக ரஜினிகாந்தை முன்னிறுத்துவதை முதலில் நிறுத்துங்கள் என்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் முன்வைத்திருந்தார். தொடர்ச்சியாக ரஜினி மக்கள் மன்றத்தினர் ரஜினிகாந்த் தான் தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தனர். ஆனால் அதை ஏற்க மறுத்து நடிகர் ரஜினிகாந்த் அதை நிராகரித்தார். அதே போல ஆட்சி மாற்றம் இப்போது இல்லை என்றால் எப்போதுமே இல்லை என்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் முன்வைத்திருந்தார். அதை வந்து மக்களிடம் கொண்டு சென்ற ஊடகத்திற்கும் அவர் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 4 மாதங்களாக அனைத்துமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொது போக்குவரத்து மற்றும் அனைத்து எதுவுமே வந்து தமிழக சார்பில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ரஜினிகாந்த் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அது எப்போது மேற்கொள்ள உள்ளனர் என்ற தகவல் வந்து இன்னும் நமக்கு வந்து கிடைக்கவில்லை. இப்போது ஆலோசனை மேற்கொள்வதாகவே வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பாக விஜிபி சந்தோஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பல மாதங்கள் கழித்து காணொலி காட்சி மூலமாக ரஜினிகாந்த் தோன்றி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதன் பிறகு சில காலொலி காட்சிகள் மூலமாக சிலருக்கு வாழ்த்துக்களையும் சிலரிடம் வந்து பேசி வந்திருந்தார். இந்த நிலையில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகத்திடம் கொரோனா குறித்தும் கொரோனாவில் ரஜினி மக்கள் மன்றத்தினர் எந்த மாதிரியாக செயல்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் அவர் வந்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வுகள் ரஜினி மக்கள் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவது தொடர்பாகவும் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டமானது எப்போது நடைபெறும் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தற்போதுதான் அது குறித்து வந்து பேசி வருகின்றனர். கூடிய விரைவில் இதற்கான ஆலோசனை எப்போது நடக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் அவர்கள் வியாதிப்பார்கள் என்பது குறித்து நமக்கு வந்து தெரிய வருகிறேன்.